வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு இங்கிலீஷ் வர்க்ஷீட் நம்பர் 7 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 2, மை நேட்டிவ் பிளேஸ். லெட்டஸ் ரீட் அலவுட் அண்ட் லெட்டஸ் ரைட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அலவுட் அண்ட் ரைட் த ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் இன் த கிவன் லைன்ஸ். சரியா, இந்த பேசேஜை சத்தமாக வாசித்து அதில் ஹார்ட் வேர்ட்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கான மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஹார்ட் வேர்ட்ஸ் உங்கள் ஒவ்வொருத்தரை பொறுத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நல்லா படிக்கிற ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு சில ஹார்ட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். சிலருக்கு நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஹார்ட் வேர்ட்ஸோ அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. நான் ஒரு 5 ஹார்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரியா, முதல்ல ரீட் பண்ணுவோம். இந்த வில்லேஜ் ஆஃப் மணிப்புரம் தேர் லிவ் எ வெல்தி ஃபார்மர். சரியா, மணிப்புரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு வெல்தி, வெல்தினா ரிச், பணக்கார சொல்லுவோம்ல, செல்வ செழிப்புடைய, செல்வம் மிகுந்த ஒரு ஃபார்மர் இருந்தாங்க, ஒரு விவசாயி இருந்தாங்க. ஹீ ஹேட் 4 டாட்டர்ஸ். அவங்களுக்கு 4 பெண்கள், சரியா, மகள்கள் இருந்தாங்க. ஆல் ஹீஸ் டாட்டர்ஸ் வர் மேரி அண்ட் லிவிங் தேர் லைஃப் ஹாப்பிலி. அந்த 4 மகள்களும் திருமணமாகி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, வாழ்ந்து வந்தாங்க. த ஃபார்மர் வாஸ் கெட்டிங் ஓல்டு. இந்த நிலையில் அந்த வெல்தி ஃபார்மர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா, அவங்க வந்து அவங்களுக்கு வயதாக ஆரம்பித்தது. ஹீ வாண்டட் டு டிஸ்ட்ரிபியூட் ஹிஸ் வெல்த் டு ஹிஸ் டாட்டர்ஸ். அதனால் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய செல்வங்களை தன்னுடைய 4 மகள்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நினச்சார். அதாவது கிவ் அப் பண்ண, விநியோகிக்கிறதுக்கு அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும், 4 பேருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கணும்னு நினச்சாரு. சரியா, பட் ஹீ வாண்டட் டு நோ வாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீ குட் கிவ் டு ஈச் ஆஃப் ஹிஸ் டாட்டர்ஸ். ஆனால் அவருக்கு என்ன தெரியணும்னு நினச்சாரு, ஒவ்வொருத்தருக்கும் என்ன விதமான பொறுப்பை கொடுக்கலாம், எந்த விதமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது எந்த விதமான பொறுப்புகளை அந்த செல்வத்தில் அந்த பங்கு பிரித்ததில் கொடுக்கலாம், பிரித்து கொடுக்கலாம்னு நினச்சார். சரியா, ஹி கால்ட் ஆல் ஹிஸ் டாட்டர்ஸ் அண்ட் கேவ் ஈச் ஆஃப் தம் எ பேக் ஆஃப் மில்லட். அதனால் அந்த 4 சகோதரிகளையும் மகள்களையும் வர சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு பேக் ஆஃப் மில்லட், சரியா, ஒரு வகையான தானியத்தை எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தார். ஹி ஆஸ்க் தம் டு யூஸ் கிரைன்ஸ் இன் த பெஸ்ட் வே பாசிபிள் அண்ட் தென் கம் பேக் டு ஹிம் ஆஃப்டர் 1 இயர். சரியா, அந்த கிரைன்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணி அவங்க சிறந்த முறையில் யார் வந்து 1 வருஷம் கழித்து அதை அவங்க அந்த பேக் ஆஃப் மில்லட்டை எந்த அளவுக்கு பயன்படுத்தி அதை பிரயோஜனமாக ஆக்குறாங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். 1 வருஷம் கழித்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா, 1 வருஷம் கழித்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இதில் நான் வந்து ஹார்ட் வேர்ட்ஸாக நான் மார்க் பண்ணியிருக்கிறது வெல்தி, டிஸ்ட்ரிபியூட், ரெஸ்பான்சிபிலிட்டி, மில்லட் அண்ட் கிரெயின்ஸ். சரியா, வெல்தி ரிச் செல்வம் மிகுந்த, டிஸ்ட்ரிபியூட் கிவ் அப் விநியோகித்தல் அல்லது ஒரு பங்கு கொடுத்தல் அப்படி வச்சுக்கிடலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டி பொறுப்பு. மில்லட் சீரியல் ஒரு தானியம். சரியா, சீரியல். கிரெயின்ஸ் த எடிபிள் சீட்ஸ் ஆஃப் சம் கிராசஸ். ரைட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி யூஸிங் த கிவன் க்ளூஸ். மை நேம் இஸ் எம் கவிதா. உங்கள் நேம் எழுதிக்கோங்க. ஐ எம் ஸ்டடியிங் இன் 5th ஸ்டாண்டர்ட். மை ஃபேவரட் கலர் இஸ் கிரீன். மை ஃபேவரட் ஸ்போர்ட் இட்ஸ் பேஸ்கட் பால். மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் ஏ டாக்டர். நீங்கள் என்ன உங்கள் நேம் எழுதிக்கோங்க. நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எழுதிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு. அதுக்கப்புறம் உங்கள் ஆம்பிஷன் இஸ் டு பிகம் ஏ டாக்டரா, டீச்சரா, போலீஸ்மேனா அல்லது மிலிட்ரி மேனா, என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க. தி செகண்ட் ஒன், கம்ப்ளீட் த பேராகிராஃப் யூஸிங் வெர்பல் க்ளூஸ் கிவன் இந்த ப்ராக்கெட்ஸ். பாருங்கள், இந்த க்ளூஸை பயன்படுத்தி நம்ம இந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணணும். பாய்ஸ், பாண்ட், கேர்ள்ஸ், சில்ட்ரன் அப்படிங்கிற க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட். தேர் ஆர் மெனி சில்ட்ரன்ஸ் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட். சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் டேமரிங் ட்ரீ. கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் near the big banyan tree. Read the story and supply the appropriate punctuation marks. சரியா, a little tortoise live in a garden. சரியா, அங்க period. It carried a big shell on her back. period. அதான் full stop.
It can't walk or run fast. Oh, its shells was so heavy! Exclamatory. One day, a fox tried to catch the tortoise, but it hid safe inside her shell. Sariya, period. Will the fox be able to catch the tortoise? Question mark. Fill in the blanks using the clues to form a meaningful paragraph. I can play for some time in the cool water, but I cannot swim. I sat on a big smooth rock and watched my friends swim like experts. I like to swim and so I practiced with my friends. Fifth one, write a few lines about your friend and share your enjoyable moments with your friends. உங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் அவங்களோட இருந்த என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் என்னதாவது எழுத சொல்லியிருக்காங்க. ஃபியூ லைன்ஸ் நான் சும்மா எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன எழுதணுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுதிக்கோங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் கமலா. வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ லைக் டு பிளே வித் ஹேர். ஷி இஸ் வெரி கைண்ட் அண்ட் பியூட்டி. ஐ யூஸ்வலி பிளே வித் ஹர் இன் த பார்க். இன்னும் நீங்கள் என்னென்ன எழுதணும்லாம் எழுதிக்கலாம். சரியா குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வொர்க் ஷீட் நம்பர் 8 சந்திக்கலாம். பை குட்டீஸ்.